ஜக்கி வாசுதேவும் பிடிஆரும் அவங்களுக்கிடையே ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு நாமெல்லாம் நினைக்க தொடங்குற நேரத்துல மீண்டும் ட்விட்டர்ல வெடிய போட்டிருக்காரு பிடிஆர். ஏற்கனவே தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சரான பழனிவேல் தியாகராஜன் ஒரு நேர்காணல்ல பங்கேற்றப்ப அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ஜக்கி வாசுதேவ் மேல சொல்லியிருந்தாரு. இந்து சமய அறநிலையத்திற்கு கீழ உள்ள கோயில்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜக்கி வாசுதேவ் சொல்றாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பிடிஆர் கிட்ட கேட்க, இந்த மாதிரி சொல்றதெல்லாம் முட்டாள்தனங்க, சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிறவங்க தான் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஜக்கி வாசுதேவ் ஒரு விளம்பர பிரியர், மேலும் கடவுள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ற அவரு சிவராத்திரி விழாவுக்கே 500,000, 50,000, 5,000 அப்படின்னு டிக்கெட்லாம் சேல் பண்ணுவாரு. பொதுவா சொல்ல போனா ஜக்கி வாசுதேவ் ஆன்மீகவாதி அப்படின்ற நேம்ல இருக்கிற ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு அடிச்சாரு. அதற்கும் மேல ஒரு படி போன பிடிஆர் ஈஷா யோகா மையம் கட்டப்பட்டதுல பல்வேறு குற்றச்சாட்டுகள் சிஏஜி அறிக்கையில இடம்பெற்றிருக்கு, அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே, எங்க தமிழ்நாடு அரசு ஈஷா மையத்தை அரசின் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர போகுதோ இப்படி எல்லாம் பலர் பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பிடிஆர் திடீர்னு ஒரு பேக் ஸ்டாண்ட் எடுத்தாரு. ஜக்கி வாசுதேவ் பத்தி இனிமே நான் பேச மாட்டேன், ஏன் பதவி நிதியமைச்சர் பதவி, அதற்கு பொறுப்பா நான் நடந்துக்க போறேன், அதை தான் நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னார். அந்த அறிவிப்புக்கு அப்புறம் 38 நாளா அமைதி காத்து வந்த பிடிஆர் 39வது நாள்ல 2015ல ஜக்கி வாசுதேவ் போட்ட ட்வீட்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, ஹிந்து என்பது ஒரு நிலம் சார்ந்த அடையாளம், ஆப்பிரிக்கா யானைய எப்படி ஆப்பிரிக்கன் அப்படின்னு குறிப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த மண்ணுல இருக்கிற ஒரு மண்புழு கூட ஹிந்து தான் அப்படின்னு பதிவிட்டிருந்தாரு. அத கோட் பண்ணி ரிப்ளை கொடுத்திருக்க பிடிஆர், ஆப்பிரிக்கா ஒரு கண்டம் அதாவது கான்டினென்ட், அதே நேரம் இந்தியா ஒரு நாடு அதுவும் குடியரசு நாடு, மேலும் ஹிந்துன்றது ஒரு மதம், நம்பிக்கை சார்ந்த விஷயம், யானையோ முதுகெலும்புள்ள ஒரு பாலூட்டி ஜீவன், அதே நேரம் மண்புழு முதுகெலும்பே இல்லாத ஒரு ஜீவன், இப்படி ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் எந்த பொருத்தமுமே இல்லையே அப்படின்னு குத்தி காமிச்சிருக்காரு பிடிஆர். அதுலயும் ஒரு படி மேல போன அவரு சார்லட்டன், அதாவது தனக்கு இல்லாத ஒரு அறிவாற்றல் செயல்திறன், தனக்கு இருக்கிறதா கூறிக்கொள்றதுதான் சார்லட்டன். மொத்தத்துல ஜக்கி வாசுதேவ ஒரு போலி அறிஞர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுவும் சாதாரண போலி அறிஞர் இல்லைங்க, மல்டி டைமென்ஷனல் சார்லட்டன், பன்முகத்தன்மை வாய்ந்த போலி அறிஞர் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இதற்கு நடிகர் சித்தார்த் வேற ஜக்கி தாக்கப்பட்டார் ஷார்ட்ஸ் ஃபயர் அப்படின்னு ட்வீட் மேல ட்வீட் அடிச்சிருக்காரு. இந்நிலையில அமைதியா போயிட்டு இருந்த பிடிஆரும் ஜக்கி வாசுதேவும் மீண்டும் கோதால இறங்கிட்டாங்களா அப்படின்ற விஷயம்தான் ட்விட்டர்ல புயல கிளப்பிக்கிட்டு இருக்கு.